இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துக்கு விருச்சிக மாதம் அப்படின்னு பேர் விருச்சிக மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதங்க ஒன்று ஐயப்ப சுவாமிக்கு இன்னைக்கு அஷ்டமி நவமி தசமி பஞ்சமி எந்த திதி இருந்தாலும் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுவாள் இன்றையிலேருந்து ஆரம்பித்து ஜோதி வரைக்கும் தை மாதம் இருக்கக்கூடிய வரைக்கும் மாலை போட்டு ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருப்பாள் கன்னி சுவாமி அப்படின்னு சொல்லுவாள் முதல் தடவை மாலை போட்டுருப்பாள் அதாவது துளசி மாலை துணை மாலை சந்தன மாலையாக ஒன்று கழுத்தில் போட்டுப்பாங்க அன்றைக்கி இந்த முப்பது நாட்கள் அல்லது இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ஐயப்ப சுவாமிகள்லாம் கூப்பிட்டு வீட்டில் பஜனை பண்ணி மாதிரி அன்னதானம் போடுவாங்க அது ரொம்ப முக்கியம் அந்த கன்னி சுவாமியை பத்திரமாக சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் சரங்குத்தியில் போய் ஃபஸ்ட்டு பம்பையில் போய் சுவாமியெல்லாம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் சரங்குத்திக்கு போயிட்டு அங்கே போய் அந்த இதை குத்திட்டு அதுக்கப்புறம் நேராக போய் மேலே ஐயப்ப சுவாமியை வணங்கி அபிஷேகம் பண்ணி நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு வருவாங்க இந்த நெய் அபிஷேகம் அவ்வளோ மகத்துவம் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறவங்க பார்த்திங்கன்னா கருப்பு வஸ்திரம் கருப்பு துண்டை உடுத்திருப்பாங்க காலை வேலை மாலை இரண்டு வேலையும் குளிப்பாங்க அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சாமிக்கு அந்த இருமுடிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இரண்டு முடிகள் இருக்கும் அது திருமுடியாகவும் சொல்லப்படுகிறது அங்கே ஐயப்ப சாமிக்கு நெய் அபிஷேகம் நெய் வந்து இருக்கிறதுலேயே சூடு ஜாஸ்தி மற்ற விக்கிரகங்கள்லாம் விட்டாது அப்படியே பஸ்ட் ஆகிடும் ஆனால் ஐயப்பனுடைய சக்தி பாருங்கள் அங்கே அந்த அளவுக்கு இருந்துருக்கு ஐயப்ப சுவாமி கிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்ன பதினெட்டு சித்தர்களும் வாழக்கூடிய அந்த படி தான் ரொம்ப பிரதானம் அங்கே இருக்கக்கூடிய அந்த துதஸ்தம்பம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கோயிலை சுற்றி வரும்பொழுது நிறைய அங்க பிரதணம் பண்ணுறவாளை பார்த்துருப்போம் நிறைய வேண்ட பார்த்துருப்போம் யாரெல்லாம் வேண்டி அந்த இடத்துக்கு போயிட்டு வராலோ அது பெரிய அதிசயம் நம்ம நினச்சாலெல்லாம் போக முடியாது வரம் இருந்தால் தான் போக முடியும் மூன்று முறை போகிறவங்க மணிகண்ட சுவாமியாக மணி எடுத்து அங்கே கட்டுற வழக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி பதினெட்டு தடவை போகிறாங்க வாழக்கண்டை கொண்டு போய் அங்கே நற்றவா நம்ம பார்க்க முடியும் குரு சுவாமியாக மாறுவாள் குருசாமியோடைய துணையோட இங்கே பகவானுடைய அனுகிரகம் இருக்குது அதே மாதிரி குருவுடைய அனுகிரகம் அதான் குருசாமின்னு சொல்லுவாள் குருசாமியோடைய துணையோட இரண்டு வேலையும் நம்ம ஐயப்ப சுவாமியை வேண்டு ஸ்ரத்தையாக இருந்து மடி ஆச்சாரத்தோடு இருந்து எவரொருவர் ஐயப்ப சுவாமிக்கு மாலை சுவாமியை போய் வணங்குறாரோ கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தியாக இருந்து இந்த ஐயப்ப மலைக்கு மாலை இட்டு திருப்பி போய்ட்டு வரதுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பார்த்துட்டேன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த அனுபவம் இந்த ஒரு வருடத்துக்கு மட்டுமல்லாது எப்போவுமே நிலைத்திருக்கும்னு சொல்லுவாங்க நான் சபரிமலைக்கு போக முடியலன்னு சொல்கிறவா யாரெல்லாம் சபரிமலைக்கு போகிறாளோ அவளுக்கு நெய் அந்த நெய் காணிக்கைன்னு சொல்லுவாள் இங்கேருந்து அந்த ஊற்றி அவள் இருமுடியில் தாங்கி கொண்டு போகிறத பார்ப்போம் அப்படி நெய் நிரப்பி சுவாமிக்கு வேண்டிக்கலாம் காரிய தடங்கள்லாம் இருந்துட்டுருக்கு பற்றில அவளுக்கெல்லாம் இந்த சபரிமலை வழிபாடு ரொம்ப விசேஷம் இந்த காசை கொண்டு போய் உண்டியில் போட்டுவோங்க கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் மஞ்ச மாதாட்டை போய் கொஞ்சம் மஞ்சளை கொட்டி அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து டெய்லி நெற்றியில் வச்சா போதும் அவ்வளவு விசேஷம்னு சொல்லுவாள் இப்போ ஏற்பட்ட அற்புதமான இந்த சபரிமலை யாத்திரைக்கு உண்டான முதல் நாள் இன்றைய நாள் யாரெல்லாம் மாலை போடுறாளோ அவள் ஐயப்ப ஐயப்பஸ்வரூபமாக இருக்கும் பேசும்போது சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பான்னு சொல்லி பேச்சு ஆரம்பமும் முடிப்பும் அந்த மாதிரி முடிப்பாங்க ஆக சாக்சாத் ஐயப்ப ஸ்ரூபமாக நம்ம பார்க்குறோம் இது நம்ம நாட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்றிணைந்த ஒரு பிரார்த்தனைக்கு அவ்வளோ வலிமை உண்டு அவ்வளோ பலங்கள் உண்டு அப்பேற்பட்ட அந்த காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமிக்கு கார்த்தி ஒன்றன்னைக்கு நம்ம மாலை போட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஒரு வேளை எங்களுக்கு அந்த இல்லை அப்படின்னா ஐயப்ப சுவாமி படம் வச்சுருந்தேன் அப்படின்னா வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அப்பம் அவில் பொரியலாம் நெவேதியம் பண்ணி அதை விநியோகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நான் இந்த மாதம் எங்கள் இடத்துல நான் எப்பவுமே ஐயப்ப சுவாமி வழிபாடு நான் பண்ணுவேன் உண்மையாகவே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது மாற்றத்துக்காக இது நான் சொல்ல பக்திக்காக நான் சொல்கிறேன் ஆக நீங்களும் கடைப்பிறீங்க நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ் கூடி வரும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் விஎஸ்எம் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண ஈர்ப்பு விதி இதில் பங்கேற்றவங்க ஏராளம் இன்னும் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் திருச்செந்தூர் யாத்திரை அதே சமயத்தில் பௌர்ணமி அன்று குபேர ஜபமும் சண்டி பாராயணமும் இது அத்தனையிலையும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் மீண்டும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்